வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி கள நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தேனி தொகுதியோட கள நிலவரம் தான் பார்க்க போறோம். தேனி தொகுதியில யார் எம்பியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் அவர்கள் தான் எம்பியா இருக்காரு. தேனி தொகுதியில பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சோழ வந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடி நாயக்கனூர், கம்பம், இந்த 6 தொகுதி தான் இருக்கு. உசிலம்பட்டியும் போடி நாயக்கனூரும் அதிமுக கிட்ட இருக்கு, மற்ற தொகுதி எல்லாமே திமுக கிட்டதான் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயமும் கால்நடையும் பிரதான தொழிலா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஏலக்காய், வெற்றிலை, மாங்காய், திராட்சை, இது எல்லாமே அதிக அளவுல சாகுபடி பண்றாங்க. இந்த தொகுதியில 15 லட்சத்துக்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. தேனி தொகுதி பாத்தீங்கன்னா அதிமுகவிற்கு சாதகமான தொகுதியா தான் இருக்கு. 2016 6 சட்டமன்ற தொகுதியுமே அதிமுக கிட்டதான் இருந்தது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணிக்கு தான் இந்த தொகுதி சாதகமா இருக்கு. இந்த தொகுதியில யார் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸும் அதிமுகவும் தான். திமுக இந்த தொகுதியில 2 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. அதையடுத்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திமுக ஒரு தடவை நின்றுந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019லயும் 2009லயும் காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை கொடுத்திருந்தாங்க. திமுகவுக்கு வலிமையே இல்லாத காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சார்பில இருந்து வலிமையான தலைவர்கள் இல்லாததுனாலதான். ஆனா ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவரா ஆனதுக்கு அப்புறம் அதிமுகவிற்கு வலிமையான தலைவரா இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிரா தங்க தமிழ் செல்வன் அவர்களை கட்சிக்கு கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதையடுத்து 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தேனி தொகுதியில இருக்கக்கூடிய 4 தொகுதியில திமுக 3 தொகுதியில வின் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம போடி நாயக்கனூர் தொகுதியில ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திமுக ஒரு டஃப் கொடுத்திருந்தாங்க. அந்த நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு. திமுக பாத்தீங்கன்னா தேனி தொகுதியில அவங்களுடைய வலிமையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா காங்கிரசுக்கு இந்த தொகுதியில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில காங்கிரசுக்கு வேட்பாளர்கள் யாருமே இல்ல. 2019 காங்கிரசுக்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய இவிகேஎஸ் இளங்கோன் அவர்கள் தான் வந்து போட்டிட்டு இருந்தாரு. இது வந்து காங்கிரசுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு. 2019 தேர்தலுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா அதிமுக சார்பா போட்டியிட்ட ரவீந்திரநாத் குமார் அவர்கள் 5,04,813 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட இவிகேஎஸ் இளங்கோன் அவர்கள் 4,28,120 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அடுத்ததா அவமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வன் அவர்கள் 1,44,050 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் வேட்பாளர் ஷாகுல் அமீத் அவர்கள் 27,864 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அடுத்ததா மக்கள் நீதி மையம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 16,879 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. ரவீந்திரநாத் மற்றும் இளங்கோவன் அவர்களுடைய இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் தங்க தமிழ் செல்வன் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் போட்டியிடுறதுனால யாரு ஜெயிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு.